எங்க போறோம் பாத்தீங்கன்னா இப்ப ஜப்பானுக்கு நடந்தே போயிட்டு இருக்கோம். வீடியோ பாக்குறது 200 பேர். 2021 அண்ணாத்த, 2022 பிரின்ஸ், 2023 ஜப்பான். ஆளோட ஹாய் கைஸ். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஆ ப்ரோ ஹாய். எங்க போறோம் பாத்தீங்கன்னா இப்ப ஜப்பானுக்கு நடந்தே போயிட்டு இருக்கோம். நாங்க மூணு பேர் இல்ல, மூணு பேர் இப்போ கிளம்பியிருக்கோம். ஆமாம், அந்த வேலை வரட்டும். எங்கள் ஃப்ளைட்டில் ஏறிப்போம், நாங்கள் ஜப்பான் போக போகிறோம். ஜப்பானுக்கு போகிறோம், நாங்கள் கார்லேயே போயிடலாம். பிகாஸ் வி ஆர் த ஆலன் பாய்ஸ். ஏ ஆலன், எடுத்துகிட்டு வாடா வண்டியை. எங்கள் ஆள் மஜாவாக ஹேர் கட் பண்ணிட்டு பாருங்க, வெக்கப்படுறாரு. அவரை நீங்கள் எல்லாம் கேப்டன் கூப்பிடுங்க. கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏர் ஹேர்ஸ்டைல் நல்லாயிருக்கு, யாரோட பியர் ஸ்டைல் நல்லா இருக்கு, யாரோட செட் நல்லா இருக்கு. தெரிஞ்சு கை காட்டிட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்கானா. ஹாய் மாம்ஸ். ஹாய் பிள்ளையர். ரெண்டு பேர் எடுத்துருக்கீங்களா? வணக்கம் சித்தப்பா, வந்துட்டேன். எப்பயும் போல எப்பயும் போல சொன்ன டைமுக்கு என் தலைவன் வரமாட்டான்டா. நான் எவ்வளோ ஃபோன் தெரியுமா? அதான் கண்டினியூஸா வந்துனேன் ஃபோனு. நான் சைலண்ட்ல போட்டு போட்டு அப்பா. என்ன மாம்சே? பட்டாசு பட்டி. ஜப்பானுக்கு போகிறேன் இப்போ. ஆமாம், இப்போ ஜப்பானுக்கு போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு பதிவு. எங்கள் ஸ்கூலில் எங்களுக்கு ஸ்டாஃப்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய பட்டாசு பட்டி, ஸ்வீட், காரம் எல்லாம் கொடுத்தாங்க. ஸ்டாஃபுக்கு தான் வெறும் பொட்டியாக இருக்க போகுது. பட்டாசு பட்டி ஓப்பன் பண்ணி இரு ஸ்டாஃபுக்கு தான் கொடுத்தாங்க. நீ டியூன் எல்லாம் உனக்கு கொடுத்தாங்க. தனிப்பட்ட முறையில புல்லட்ல பிளாக் போல பைக் பிளாகே வந்து கூடிய விரைவில், இது மட்டும் சொல்லிடுறேன், பைக் பிளாகே கூடிய விரைவில் வரப்போது புது பைக்ஸ் பைக்ஸ் சொல்லிட்டேன், ப்ளூரல்ல சொல்லிட்டேன், பைக்ஸ் கண்டிப்பா வரும், வேற லெவல்ல இருக்க போகுது. ஆமா காய்ஸ், நான் கூட ஒரு வண்டி வாங்கியிருக்கேன், சொந்த காசுல போட்டு வாங்கியிருக்கேன். சத்தமா காட்டுவேன். காட்டுவா? காட்டுவா, சத்தியமா காட்டுவேன். காட்டு, காட்டுவா. வீட்டுல இருக்கு, வீட்டுல இருக்கு. ஆமா மஜாவா இருக்கு. அதுல நான் ஒரு ரேஸ் ஓட்டுவேன் மாம்ஸ் கூட, எனக்கும் மாம்ஸ்க்கும். ஆமா நானும் அவனும் ரேஸ் ஓட்டுவோம். அந்த ரேஸ் ஓட்டின பிளாக் முடிஞ்ச உடனே இன்னொரு பிளாக் வரும், போலீஸ் ஸ்டேஷன் பிளாக். கேஸ்ல புடிச்சுட்டு போய் உள்ள போட போறாங்க, அதுல இன்னொரு பிளாக் வரும், ஹாஸ்பிட்டல் பிளாக். அடிக்கிற நொங்கு பிளாக். ஆமா கேஸ் வக்கீல் அவரு தான். வக்கீல் இங்க இருக்கா பாருங்க. ஆமா இவன் தான் யாரா? டே கௌசிக்கே கூப்பிடுவோம். வண்டி
சொல்கிறவர் எனக்கு தண்ணி இருந்தா போதும். ஒரு கோக் ஒன்னு பாப்கார்ன் சொல்றீங்கல்ல, அவங்க படமே ரிலீஸ் பண்றாங்க சின்ன படங்களுக்கு வாய்ப்பு இல்லை. சின்ன படத்தை நிலைமையா பாருங்க, இதே தலை ரிலீஸ் ஆயிருந்தா ஏய் சூப்பர் ஸ்டார் படம் அண்ணாத்திக்கு எவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. இதுதான் சொல்கிறேன், மொத்த படமும் நல்ல படமும். நான் அத்தையா அத்தையா சிரிக்கிற வெக்க மாம்சுக்கு ஃபஸ்ட்டாவு மாம்சே படம் எப்படி இருந்துச்சுன்னு. பயங்கரமான கார்த்தி ஃபேனு, கார்த்திக்காக தான் படத்துக்கே வந்தேன், ஆனால் தெரியாமல் வந்துட்டேன்னு ஃபீல் பண்ண வச்சுட்டா ராஜமுருகன் இல்லைங்களா. படம் எப்படி இருந்தது ஒரு தம்பியோ ஒரு குட்டியோ ஒரு வீடியோ வரும் படம் படம் எப்படி வந்துச்சுன்னு எடிட்லாம் முடிஞ்சு வீடியோ ரிலீஸ் பண்ணும்போது வந்து தெரியும் ஏன் நம்ம சொன்னேன். இன்டர்வியூவில் என்ன பண்ணோன்னு எங்களோட தான் தெரியும், முன்னாடி என்ன பண்ணேன் அது உங்களுக்கு கிளைமேக்ஸில் காட்டுறேன். படம் எப்படி படம் அதாவது படமாக இருந்துச்சான்னு தான் கேட்கணும், படம் எப்படி இருந்துச்சுன்னா நீ கேட்கக்கூடாது. ஏங்க அந்த டைரக்டர் முன்னாடி நாலு படம் எடுத்தாரு. தம்பி டைரக்டர் தம்பி நீங்கள் பேசாமல் அண்ணன் டைரக்டர்னே பேசாமல் நீங்கள் அந்த ஜிப்ஸி குக்கு வேறடா படம் எடுத்தான் ஜோக்கர் அப்புறம் அதுக்கப்புறம் கூட மெகன் சர்க்கஸ் நீ பேர் போகிற படம் அதே மாதிரி எடுத்துருக்கலாம்ல. கமர்ஷியலாக ட்ரை பண்ணி ஃபர்ஸ்ட் ஆஃப்ல என்ன தூங்க வச்சு கார்த்தினா தெரியவா 25வது படம் சுறா மாதிரி பண்ணிட்டியோ தலைமையோட 50வது படத்தை சுறா எப்படி பண்ணாங்களோ அதுலயாச்சும் காமெடி அதுலயாச்சும் தலைவர் வந்தார் வடிவேல் இருந்தார் காமெடி தான் ஒர்க் அவுட் ஆச்சு. நீ 25வது படத்தை இல்ல அதுல ஏதோ பாட்டு நல்லா இருக்கு ஏதோ நல்லா இருந்துச்சு அதுல சுறாவில டச்சிங் 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 ஏதோ என்னென்னமோ கொண்டு போய் ஏன் வரலாம் பண்றீங்க. 2021 அண்ணாத்த 2022 பிரின்ஸ் 2023 ஜப்பான் நாலோட தீபாவளி பிளாக் பஸ்டர்ஸ் நினைக்கிறேன் நேத்தே நினைச்சேன் ஜிகர் தண்டா போலான்ட்டு வந்துட்டு ஜப்பான் போனாங்க சரி அடுத்து முடிவு பண்ணியாச்சு போலான்னு நினைச்சேன். அதாவது ஒரே சமயத்தில் அயலான் ரிலீஸ் ஆகுது ஜப்பான் ரிலீஸ் ஆகுது எந்த படத்துக்கு போலான்னு கேட்டான். அயலானே இல்லை 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 சொன்னான் ரிலீஸ் ஆக போகுது நானும் ஜப்பானுக்கு தான் போவேன்னு ஒருத்தன் விளக்காட்டா வந்து சொன்னான். கார்த்திக்காக தான் எப்பயுமே கார்த்தி படம் ஃபர்ஸ்ட் டே மிஸ் பண்ண மாட்டேன் அதனால வந்தேன். பட் கார்த்தியோட ஆக்டிங் அது கிளைமேக்ஸ் எல்லாம் நல்லா தான் இருந்தது. தேவ் பார்க்கலாமா இதுக்கு தேவ் பரவாயில்ல தேவ பாட்டு சூப்பராக இருக்கும்டா தேவ் பாட்டு நல்லா இருக்கும் இது பாட்டும் சுத்தமா நல்லா இல்லை பாட்டு எதுவுமே நல்லா இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல என் பிஜிஎம் போட்டானே எனக்கு தெரியல செகண்ட் ஹாஃப்ல வந்து ஒரு சீன்ல சூப்பரா இருந்துச்சு கல்லுக்கடையில இருந்து ஷூட் நடக்கும் அது நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல ஃபைட் சீன்ல ஃப்ரேம்ஸ் பயங்கரமா இருந்துச்சு கார்த்திக் காட்ல ஃப்ரேம் நல்லா இருந்துச்சு. செகண்ட் இத கல்லுக்கடை சீன் எங்க இருந்துச்சு கல்லுக்கடையில ஷூட்டிங் கல்லுக்கடையில ஃபைட் சீன் கல்லுக்கடையில ஃபைட் சீன் டோர் க்ளோஸ் பண்ணிடுவாங்க சுத்தி கார் எடுக்கணும் பண்ணி ரிலீஸ் பண்ணிடுவாங்க வெளியே குறா. Guys உங்களுக்கு ஒரு ரெக்வெஸ்ட், படம் ஜெயில ஆரம்பிச்சு என்ன முடிஞ்சுன்னா அந்த படத்தை யாரும் போகாதீங்க. காட்டு மொக்க இதுக்கு முன்னாடி ஜவான் இப்போ ஜவான் நல்லா ஜவான் பரவாயில்ல செருப்பாளி அடிப்பை இப்படிலாம் சொன்னான் சத்தியமாக இதுவும் மொக்க அதுவும் மொக்க இதில் ஏச்சு கார்த்தி ஆக்டிங் ஏதோ கொஞ்சம் இருந்துச்சு அதில் என்ன ஆக்டிங் பண்ணானே சொல்றா பாட்டு எப்படி மஜாவாக இருக்கும் டபுள் ஆக்ட் படம் பார்க்க வந்துருவியா எஸ்ஆர்கி டபுள் ஆக்ட் நீ படம் பார்க்க வந்துருவியா ஹீரோயின்லாம் அழகாக இருப்பாங்க எத்தனை பேர் மாற்றி மாற்றி வருவாங்க இதில் தான் ஹீரோயின் ஆண்டு இல்லை இல்லை தெரியல ஹீரோயின் வந்தோடனே சிபி ஆண்டு சொல்லி ஒழுகுது டே. கைஸ் படம் சூப்பராக இருந்துச்சு அருமையாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் என்ன சிறுப்பாளி ஆட்டிங்க யாரும் தயவு செஞ்சு போயிடாதீங்க தீபாவளி வீட்டில் என்ஜாய் பண்ணுங்க நான் ஜீவன் பாருங்க பண்ணுறாங்க.
அதுவும் இல்லையா ஓடிடில இறுகப்பட்டு விட்டுருங்க அதை பாருங்க. இறுகப்பட்டு சூப்பரான படம் சித்தா வருது அதை பாருங்க. நிறைய படம் ரிலீஸ் ஆயிருக்கு ஓடிடில ரிலீஸ் ஆன படம் நிறைய இருக்கு பாருங்க தயவு செஞ்சு. எல்லாம் இந்தியா வர்சஸ் நெதர்லாண்ட் மேட்ச் வருது அதை பாருங்க ஞாயிற்றுக்கிழமை. ஆமா இல்ல ஓல்ட் கே ஃபுல்லா உட்காந்து பாருங்க. தீபாவளிக்கு நிறைய விஷயம் இருக்கு. அப்படியே தியேட்டருக்கு வந்தாலும் வேற என்ன படம் ரிலீஸ் ஆயிருச்சு ஜிகர்தாண்டா. ஜிகர்தாண்டா அது கூட பேசாம போயிருங்க. ஏதோ அதிசயமா ராகவ லாரன்ஸ் ஆக்டிங் நல்லா இருக்கு. நான் அதுக்கு பயந்து ஜப்பானுக்கு ஓகே என்ன ராஜமுருகன் படம் பார்த்தா மொத்தம் ஜப்பானுக்கு எவ்வளவு கொடுப்பேன் கடைசியில மட்டும் இப்படி போட்டாங்க கூப்பிட்டு எனக்கு கார்த்தி இத்தனை வருஷம் வந்து இப்பதான் 25வது படம் வந்திருக்காரு. சரி நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தா நல்லா இருக்கே. இல்ல இதுல சிங்கம் ட்ரோல் பண்ணாம வேற 25வது படத்துல எனக்கு அதான் பார்த்தோன்னு ஒரு நிமிஷம் பக்குன்னு ஆயி போச்சு. ஏன் அப்பி நான் யோசிச்சேன் கிளம்பலாமான்னு நான் இவங்கிட்ட அப்பயே கேட்டேன். பட் அதுக்குள்ள ஒரு படம்னு வந்தப்பதான் ஓ சரி ஓகே அப்படின்னு உக்காந்தேன். இன்ட்ரோ இந்த அளவுக்கு மொக்கையே கார்த்தி படத்துல இருந்ததே இல்லை. அவ்வளோ மொக்கைய அந்த ஹெலிகாப்டர் மறக்காம பெல் பட்டனை ஆட்டி விட்டு போயிடுங்க அடிச்சு விட்டுருங்க.